லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதியின் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ், பன்முக பார்வையில் ஹோமியோபதி. இன்னைக்கு நாம பாலிக்ரஸ் ரெமடிஸ்ல 1வது ரெமடி அக்கோனைட் நெஃபலஸ் பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் பார்ப்போம். அக்கோனைட்டம் நெஃபலஸ் ஹோமியோபதியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மருந்து தான். செடி வகையை சார்ந்தது, தாவர வகையை சார்ந்தது. மெட்ரியா மெடிக்கா அக்கோனைட்டை பத்தி கிட்டத்தட்ட ஹோமியோபதியில ஸ்டூடெண்ட்ல இருந்து யங் பிராக்டிஷனர்ல இருந்து எல்லாருக்குமே இது தெரியும். இது ஏன் நான் பேசணும் அப்படின்னு சொன்னா, மெட்ரியா மெடிக்காவை நான் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அக்கோனைட் அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 வரி, இல்லாட்டி அதிகபட்சமானா ஒரு 3 பாயிண்ட் சொல்ல முடியும். இல்ல ரொம்ப தரோ நாலேஜ் உள்ளவங்க, மெமரி பவர் அதிகமா உள்ளவங்க ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு மேல நம்மளால சொல்ல முடியாது. இதை எப்படி நாம புரிஞ்சு வச்சுக்கிறது, எப்படி கேஸ்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பாலிக்ரஸ் ரெமடியை ரொம்ப தெளிவாக எல்லா வகையிலையும் படிக்கணும். அது மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஒரு ஆத்தரை மட்டும் படிக்க கூடாது. பல்வேறு ஆத்தர்கள் எப்படியெல்லாம் மெட்ரியா மெடிக்கா டீல் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை நாம் எடுத்து படிச்சாதான் உபயோகமாக இருக்கும். அந்த வகையில அக்கோனைட்டம் நெஃபலஸ நாம பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல சிந்தனை ஓட்டம் கிடைக்கும். இது வந்து ஒரு பிரிமிட்டிவ் பிளான்ட். அப்படின்னா என்னன்னா, எவல்யூஷன்ல இப்பதான் ஆரம்பமும் ஆகியிருக்கு. இன்னும் வளர்ச்சியில, எவல்யூஷனுடைய வளர்ச்சியில, பிளான்ட்னுடைய எவல்யூஷனரி வளர்ச்சியில அது இல்லை. தாவர பரிணாம வளர்ச்சியில இப்பதான் முதல் வந்து இறங்கியிருக்கு. அதுக்கு என்னன்னா, நாட் ஹியர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்னும் கிரவுண்ட் ஆகல அப்படிங்கிற அர்த்தமா இருக்கும். ஒரு ஃபீல் வந்து இப்பதான் பரிணாம வளர்ச்சியில தொடக்கத்துல இருப்பதனால ஐ ஹவ் நாட் கிரவுண்டட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்கு. இது ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பின்னாடி இந்த அக்கோனைட்டா நெஃபலஸ்ல வந்து ஃபியர், ஃப்ரைட், ஷாக் அதெல்லாம் வரும். இதெல்லாம் ஏன் வருதுங்கிறது இதை வச்சுதான் நாம புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு ஹிஸ்டரிய சொல்றேன். இதுல வந்து எலமெண்ட்ஸ், அதாவது இந்த ஃபைவ் எலமெண்ட் தியரின்னு இருக்கு இல்லைங்களா, வாட்டர், ஃபயர், எர்த், அப்புறம் ஏர். இந்த எலமெண்ட்ல ஏரும் வாட்டரும் வந்து இதுல அதிகமா இருக்கும். அடுத்து இது எந்த சப் கிளாஸை சார்ந்ததுன்னா, மேக்னோலிடே அப்படிங்கிற சப் கிளாஸை சார்ந்தது. இந்த பேரை கண்டெல்லாம் பயப்படாதீங்க. ஒரு அறிமுகத்துக்காக ஒரு தாவரத்தை பத்தி பேசுவதனால அந்த பொட்டானிக்கல் லாங்குவேஜ நான் பேசுறேன், அவ்வளவுதான். இதை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆர்டர் வந்து ரெனன்குலேஸ் அப்படிங்கிற ஆர்டர்ல இருக்கு. இதனுடைய இன்னர் ஏஜ் என்னவாக இருக்கும் சொன்னா, ஏர்லி சைல்டுஹுட்ல இருந்து அடலசன்ஸ் வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 3ல இருந்து ஒரு 16 வயசுக்குள்ள இருக்கிறதுல தான் இந்த ரெனன்குலேஸ் அப்படிங்கிற ஆர்டர் இருக்கு. அக்கோனைட்டை வந்து சிறு பிராயத்துல இருப்பதனால அதனுடைய பயாலஜிக்கல் ஏஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமல்ல, இன்னர் ஏஜ் 3ல் இருந்து 16 வயதுக்குள்ள இந்த ரெனன்குலேஸ் ஆர்டர் இருப்பதனால அதுல அக்கோனைட் ரெனன்குலேஸ்ங்கிற ஆர்டர்ல ரெனன்குலேஸ்ங்கிற தாவர குடும்பத்தை சார்ந்தது. அக்கோனைட்டம் வந்து கிட்டத்தட்ட சிறிய பிராயத்தில் உள்ள ஒரு இன்னர் ஏஜ் உள்ளது. அதனாலதான் அதுக்கு பயம் அதிகமாக இருக்கு. சின்ன சின்ன பயங்கள்லாம் அது பெருசாக அது நினைக்க ஆரம்பிச்சிருது. பின்னாடி உங்களுக்கு வரும் நர்வஸ், எக்ஸைட்டபிலிட்டி, ஆங்ஸியஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு வரும். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நமக்கு ஒரு அர்த்தங்கள் புரியும். வெறும் புருவிங்ல வர சிம்டத்தை பார்த்துட்டு இதை அப்படியே மேட்ச் பண்றதல்ல ஹோமியோபதி. ஏன் வருது, எதுக்கு வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது. அந்த அடிப்படையில தான் இந்த ஹிஸ்டரிய நான் சொல்றேன். அதுக்கடுத்து இந்த பீப்புள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், குறிப்பாக முகத்தோற்றம் எப்படி இருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு பேஷண்ட் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவங்க வந்து ரவுண்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ் இருக்கும், அண்ட் ஷார்ப் நோஸ், ரவுண்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ் வித் ஷார்ப் நோஸ், இதுதான் அக்கோனைட்டம். இப்படி இருந்தாதான் அக்கோனைட்டம் கொடுப்போன்னு பிடிவாதம் பண்ணிடுறாருங்க. இப்படி இருந்தா சிறப்பு. அதுக்கடுத்து ரைட் சைட் அதிகமாக பாதிக்கப்படும். இது தெர்மல் ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா, இது சில்லி பேஷண்ட், தாகம் அதிகம் உள்ள ஒரு மருந்து. இது ஒரு இன்ட்ரொடக்ஷன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு சிறப்பாக இருக்கும். ரீஜன் அப்படின்னா எங்க இந்த மருந்து வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மைண்ட், பிரெயின், நர்வஸ், நர்வஸ் வந்து சென்சிட்டி நர்வஸ். அதுக்கடுத்து ஹார்ட்ல நல்லா வேலை செய்யும். அதுக்கடுத்து விசரான்னு சொல்றது உறுப்புகள், உடல் உறுப்புகள், குறிப்பாக
செஸ்ட்லையும் அப்டாமன்லையும் வேலை செய்யும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா கேஸை பின்னாடி எடுக்கும்போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அப்புறம் ஜாயின்ஸ்லையும் வேலை செய்யும். அப்போ ரீசன் என்னன்னா மைண்டு, பிரெயின், நர்வஸ், ஹார்ட்ல வந்து ஆர்ட்ரியிலையும் சர்க்குலேஷன்லையும் வேலை செய்யும். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் வேலை செய்யும். அப்புறம் விசரா எடுத்துட்டிங்கன்னா செஸ்ட், அப்டமன், ஜாயின்ஸ். இதுதான் ஒரு ஓவரால் பிக்சர். அதாவது அடிப்படையை இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அக்கோனைட்டத்துக்குள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாம் ஸ்கிப் ஓவர் பண்ணிடுவோம், நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி இந்த கேசஸில் அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அக்கோனைட்டம் எப்படி இருப்பாங்க? இவங்க வந்து நார்மலாக இருக்கும்போது, நோய் நிலையில இல்லாமல் நார்மலாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். நார்மல் ஸ்டேட்டில் எப்படி இருப்பாங்கன்னா ஹரீடாக இருப்பாங்க, ரொம்ப ஹரீடாக இருப்பாங்க. நடக்கிறது, பேசுறது எல்லாமே ஹரீடாக இருக்கும். நம்ம ப்ரூவிங் ரூப்ரிக்கில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஹி டஸ் எவ்ரி திங் இன் ஹரி, ரன்ஸ் அபவுட் தி ஹவுஸ். எந்த செயலையும் ரொம்ப ஹரியாக செய்யக்கூடிய ஒரு மனிதன். அங்கே இங்கேயும் வீட்டில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறது அல்ல, வேகமாக செய்யக்கூடியவங்க, ஹரி. ஏன் வேகமாக செய்யக்கூடிய மனநிலையில அக்கோனாயிட்டு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இது எதனால வருதுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ரீஜன் சொன்னோம், எங்கெங்க வேலை செய்யும் அப்படிங்கிறது. ரொம்ப ஹரியா இருப்பாங்க. அவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்னா, ஹேஸ்டி, ஜர்க்கி, எக்ஸைட்டட், ஒரு கிளர்ச்சிகரமான ஒரு பரபரப்பு உள்ள ஜர்க்கி, அப்படியே விட்டு விட்டு ஒரு ஜர்க்கடிக்கிற மாதிரியான பேச்சு, ஹேஸ்டி, கடகரகடன, ஒரு தெளிவு இல்லாம பேசுற ஒரு பேச்சு, ஆனா ஸ்பீடா இருக்கும். அந்த வாய்ஸ் வந்து ஒரு வகையாக புரிஞ்சும் புரியாம வேகமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். அப்புறம் பொறுமைங்கிறதே இருக்காது, கிரேட் இம்பேஷன்ஸ். இதெல்லாம் ப்ரூவிங் சிம்டம். நான் சொன்னது எல்லாம் ப்ரூவிங் சிம்டம். எல்லாமே உடனே நடந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, wants things at once, உடனே எல்லா காரியங்களும் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணும். அதனாலதான் ஹரீடா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பொறுமை என்பதே இல்லாததுனாலதான் ஹரீடா இருக்காங்க. பொறுமையை உள்ளவங்க எப்படி செய்வாங்க? மெதுவா செய்வாங்க. பொறுமை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஹரீடா தான் செய்ய முடியும். ஏன்னா எல்லாத்தையும் உடனே முடிச்சிடணும். இந்த பின்புலத்துலதான் அவங்க ஹரீடாக இருக்கிறாங்க. சிந்தனா முறையில் எப்படின்னு சொன்னா, ஒன்னு நினைக்கிறாங்கன்னா அடுத்த 100 சிந்தனை வந்துடும். இது மேல இது ஓவர் பிளான்ட் ஆகும், சப் பிளான்ட் அப்படின்னு சொல்றது. அப்படியே மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சிந்தனை, ஒரு சிந்தனையில் இருப்பதில்லை. ஏன்னா இப்ப ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொரு வேலை இருக்கு, அதை முடிக்கணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது போல மாறி மாறி தொடர்ந்து ஒரு சிந்தனைக்கு மேல ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். சிந்தனை தொகுப்பாக இல்லை, சிந்தனை மாற்றமாக இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று மேல ஒன்றாக அப்படியே இருக்கும் சிந்தனை. அதனால அவங்க ஒரு காரியத்தில் ஈடுபட முடியாது. ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னா நிதானம் அடைய முடியும், ஆனால் இங்கே நிதானம் அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்படி தான் இந்த பேஷண்ட் நார்மல் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. இதுதான் அக்கோனைட்டம். நார்மல் ஸ்டேட்லேயே பாருங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஆனால் இந்த நார்மல் ஸ்டேட்ல இப்படி இருக்கும்போது இந்த கிளர்ச்சியின் காரணமாக ஏதாவது ஒரு கிளர்ச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, புற ரீதியான சில கிளர்ச்சிகள் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி அகரீதியான கிளர்ச்சியே வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான சூழல் ஏதோ உடல்ல மனதில் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, சிரிப்பாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க. இதுதான் அக்கோனைட்டம். அக்கோனைட்டம் இப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க, ஆனால் இப்படியும் இருப்பார்கள். ஆனால் சின்ன ஒரு இடைஞ்சல் வந்துருச்சுன்னா போதும், அந்த சந்தோஷம் வந்து ஆங்ஸைட்டியாக பதட்டமாக மாறிடும், சியர்ஃபுல்னஸ் வந்து பதட்டமாக மாறிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்டர்னேட் அட்டாக்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹியூமர். ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, நகைச்சுவையான ஒரு விஷயத்துக்கு எதிராக அப்படியே மாறிடுவாங்க. இது அர்ஜென்டா நைட்ரிக்கம், ஆர்சனிக்கம் ரெண்டு மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரொம்ப தொடர்புள்ளதாக இருக்கும். எப்படி நாம் அதை பிரிச்சுக்கலான்னு சொன்னால், இந்த ஆர்சனிக்கமும் இந்த அர்ஜென்ட நைட்ரிக்கும் சியர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. சிரிப்பது, மகிழ்வது என்பதே ஆர்சனிக்கத்துக்கு இருக்காது, அதே போல அர்ஜென்ட நைட்ரிக்கத்துக்கு இருக்காது. ஏன்னு சொல்லுங்க,
தனக்குள்ள இருக்கும் ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும், இதுதான் ஆர்சனிக்கம். தே வாண்ட் டு ப்ரிசர்வ் த திங்ஸ், தனக்கு இருக்கிற பணத்தையோ சொத்தையோ உறவுகளையோ எதையும் பாதுகாக்கணும், கைவிட்டு ஓடிடக்கூடாது. அதனால எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருப்பாங்க, ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க கொள்ளையடிச்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்க, தே வில் ராப் அண்ட் சீட் மீ அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். அதனால மகிழ்ச்சி என்பதே அறவே இருக்காது. அர்ஜென்டனாயிருக்கும் கிரைசிஸ் மேனேஜர், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், அதுலயும் எப்படின்னா கிரைசிஸ் மேனேஜர், இக்கட்டான நிலைமையில தீக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு பண்பு உள்ளவர். அவர் எப்படி இந்த தீக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, சிரிச்ச முகமாக இருக்க முடியும், சீரியஸா தான் இருக்க முடியும். ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா, வென் டைம் இஸ் பிக்ஸ்ட் ஆர் எங்கேஜ்மெண்ட் இஸ் பிக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆங்ஸைட்டி பதட்டம் எல்லாமே வந்துடும். அதனால இந்த மகிழ்ச்சி அவருக்கு தெரியாது. ஆனா அக்கோனேட்டத்துல இந்த நார்மல் ஸ்டேட்ல சியர்ஃபுல்லாகவும் சிரித்த முகமாகவும் ஆடல் பாடல் உட காட்சி அளிப்பாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவங்க வந்து சியர்ஃபுல்லாகவும் பயந்தவர்களாக இருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இரிட்டபிலிட்டி அவங்களுக்கு உண்டு, வயலன்ஸும் உண்டு, முரண்பாடை தாங்கக்கூடிய பக்குவம் இருக்காது. வலி வந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்தால் கூக்குரல் எடுப்பது உண்டு, ஸ்ரீக்கிங். ஆனா சீக்கிரமா கூல்டவுன் ஆயிடுவாங்க. இந்த நார்மல் பிக்சர் ஆஃப் அக்கோனைட்டம் இருக்கு பாருங்க, இது வந்து பேஷண்ட் வந்து வர்றது ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, அதை நான் இங்கே சொல்லலான் இருக்கேன். அவர் வித்தியாசமான கேஸ். இவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, அங்கே வந்து என்னைய டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஏன்னா கல் பிரச்சனை அவருக்கு, அதனால கல் அடைச்சிக்கும், வலி அதிகமாயிரும், கல் பெரிய சைஸ்ல இருக்கு, கிட்டத்தட்ட 14 mm இருக்கு, அதனால நீங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆக வேண்டாம், இன்னும் ஒரு 2-3 நாள் ட்ரிப் போட்டுக்குங்க, ஒன்றும் முடியலன்னா சர்ஜரி பண்ண வேண்டியது வரும், இல்லைன்னா இந்த கல்லை உடைக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால டிஸ்சார்ஜ் பண்ணாம வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தன்னுடைய சொந்தக்காரங்கள் மூலமாக என்னோட கிளினிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்த போதே தெரியாம வந்துடுறாரு, வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து நேரங்க வராரு, வரும்போது என்னன்னா சிரிச்ச முகமா இருக்காரு. என்னங்க அப்படின்னு கேட்டேன், எனக்கு கல் இருக்குண்ணா, வலினா வலி இல்லை அப்படின்னாரு. உடனே நம்ம என்ன, வலி இல்லைன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், கல் வர 14 mm, அது கிட்டத்தட்ட பிளாடர்ல அந்த ரூட் ஆஃப் த பீனிஸ்ல நிக்குது, வலியும் இல்லை. அப்ப ஓபியம் தானே போடுவோம், ஆனா நான் ஓபியம் கொடுக்கல, பெயின் இருக்கிற இடத்துல பெயின் இல்லை, அப்ப ஓபியம் தானே கொடுக்கணும், ஆனா ஓபியம் கொடுக்கல நான். அதுக்கு பதிலாக அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, சும்மா மருந்து கொடுங்க சார், அதெல்லாம் போயிடும் சார், நீங்க 99 mm கல்லெல்லாம் எடுத்திருக்கீங்க எங்க ஊர் ஆளுகளுக்கு, நீங்க வேற இது இப்போ அதனால தானே சார், அதெல்லாம் போயிடும் சார், கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. டெலுஷன் சீப் டிரைவிங், ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக உங்களால் செய்ய முடியும், கடினமான செயல் அல்ல இந்த கல்லை உங்களுக்கு எடுப்பதற்கு அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப சாத்தியம்னா, அக்கோனேட்டனுடைய நார்மல் ஸ்டேட்ல, அந்த பேனிக் ஃபியர் வந்த ஸ்டேட்ல அல்ல. அதுக்காக தான் இந்த கேஸும் அக்கோனைட் நார்மல் ஸ்டேட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்வதற்காக இதை சொல்லியிருக்கேன். அடுத்து அக்கோனைட்டினுடைய சஃபரிங்ஸ் எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட ஆர்கன் பாதிக்கிற அளவுக்கு அக்கோனைட்டம் பேஷண்ட் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வெறும் ஸ்பேசம் தான் வரும். ஸ்பேசம்னா என்னன்னா, இந்த மசில்ல வர வலி, அது சில நிமிஷங்கள் இல்லைன்னா சில மணி நேரம் இருந்துட்டு அதுவாக போயிடும். அப்ப அக்கோனைட்டினுடைய சஃபரிங் எப்படி இருக்குன்னா, திடீர் ஆன்செட் அப்படி சடனாக வரும், கொஞ்ச நேரம் உக்கரமாக வலியோ வேதனைகளோ இருக்கும், அப்புறம் சடனாக அப்படி குறைஞ்சிடும். கிட்டத்தட்ட பெல்லோடான மாதிரி தான். இங்கே என்னன்னா, அந்த ஃபியர் ஃப்ரைட் ஷாக் இருக்கும், அதோட சேர்ந்து ஆங்ஸைட்டி ரெஸ்ட்லெஸ்னஸ்லாம் கூடியிருக்கும், இப்படியாக அவங்க இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க பிளித்தோரிக் பேஷண்ட். பிளித்தோரிக்னா என்னன்னா, ரத்தம் மிகுதியாகி இருப்பதுனால, அதாவது எவ்வளவு இருக்கிறோமோ அதுக்கு மேல ரத்தம் மிகுதியாகி நிற்பதுனால என்ன ஆகும்னா, இவங்களுக்கு வந்து அந்த வகையான ஒரு ஆங்ஸைட்டி, நர்வஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாமே வந்துடும், அந்த ஃபியரும் வந்துடும். ஆர்டரியில இவ்வளவுதான் இருக்கணும், ரத்தம் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இப்படிதான் இருக்கணும்னா, அது கொஞ்சம் மிகுதியாக விம்மி கிடைக்கிறது, கொஞ்சம் அதிகமாக இருப்பது, அதனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபியர் எல்லாமே வந்துடும். மற்றபடி ஒரு ஆர்கன் பாதிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு பெரிய நோய்கள் வராது அப்படிங்கிறது ஒரு கருத்து.
இந்த கருத்தை உண்மை என்று நம்பிராதீங்க. ஏன்னு சொன்னா, ஒரு ரீனல் ஃபெயிலியர் கேஸ் என்னுடைய நண்பர் அவர் பார்த்த கேஸ், கிட்டத்தட்ட 8 வருடத்துக்கு முன்னதாக பார்த்ததாக அவர் சொன்ன கேஸ். ஆனா அவர் சொன்னது வந்து அதிசயமாகவும் இருக்கு, இன்னைக்கும் அதிசயமாக இருக்கு. ஏன்னா அவர் உயிரோட பேஷண்ட் இருக்காரு. கிட்டத்தட்ட 17 கிரியாட்டின் இருக்கு, 300 யூரியா இருக்கு. நினைச்சு பாருங்க, அந்த கேஸ்ல நம்ம தொடங்க மாட்டோம். வாந்தி எல்லாமே வருது, சாப்பிட்டா எல்லாமே வாந்தி வருது, தண்ணி குடிச்சா வாந்தி வருது. இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும் போது, பண்ணாலும் பண்ணாட்டியும் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் 300 இருக்கிறதுனால டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இவர் வேண்டான்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே டயாலிசிஸ் பண்ணவங்களாம் இறந்துட்டாங்க கிட்னி ஃபெயிலியர்ல, அதனால நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணனா சீக்கிரமாக இறந்து விடுவேன், 1 மாசத்துல இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸ்ல என்ன பண்றாருன்னா, ஆனா பதட்டத்தோட இருக்காரு, நார்மலாக இல்லை, ஃபியர்ஃபுல்லா இருக்காரு, ஆங்ஸியஸா இருக்காரு, ரெஸ்ட்லெஸ்னஸா இருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பிரிடிக்ஸ் தி டைம் ஆஃப் டெத், 1 மாசத்துல இறந்துருவேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கணக்கில் வச்சுட்டு, இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் வச்சுட்டு அக்கோன் ஐட்டம் 30C ஒரு மருந்து கொடுக்குறாரு. அதுக்கடுத்து 30C உடனே இமிடியேட்டாகவும் அன்னைக்கே கொடுக்குறாரு 2 டோஸ். நம்பவே மாட்டீங்க, யூரியா கிரியாட்டின் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. அப்ப ரீனல் ஃபெயிலியர் கேஸ்ல வேலை செய்யுது அக்கோனைட்டர் நெஃபலாஸ். ஆனா நம்மளோட மெட்ரியாமெடிக்கல் நாலேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கன் எல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகாது, வெறும் ஸ்பேசம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு பார்க்கணும். உண்மை என்பது ஆர்கன் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்காதுங்கிறது உண்மைதான், அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். வெறும் ஸ்பேசம் தான் இருக்குங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் அது இறுதி என்று நினைக்கக்கூடாது. ஒரே சிந்தனை முறை ஹோமியோபதியில் எப்பொழுதுமே இல்லை. ஏன்னா இந்த கேஸில் வந்து கிரியாட்டின் யூரியாலாம் பாதிச்சு கிட்டத்தட்ட ரீனல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ ஆர்கன் பாதிக்காமல் இது நடக்குமா? அப்போ இங்கே வேலை செஞ்சிருக்கு. இது அத்திபுத்தாப்பில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க கட்டாயமாக. ஏன்னா பேனர்ஜி புரோட்டோக்காலில் ரீனல் ஃபெயிலியருக்கு அக்கோனைட்டன் ப்ளஸ் டெய்லி 2 டோஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயும் செகண்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயும் அக்கோனைட் நெஃபலஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதோட 4 மருந்து சேர்த்து தர சொல்லியிருக்காங்க. அவர் வந்து 4 மருந்துகளை உபயோகிக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கார். அது மேலே நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், கருத்துக்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை அது நியாயம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அக்கோனைட்டம் வேலை செய்ததை அவர் தன்னுடைய பதிவில் தன்னோட புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அப்போ ஆர்கன் டேமேஜ் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் அக்கோனைட்டோ நெஃபலஸ் பயன்படும். இந்த அக்கோனைட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வகையான விஷயங்கள் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒன்று, புறக்காரணிகளால் இங்கே ஃபியர், ஃப்ரைட், ஷாக் எல்லாமே வரும். குறிப்பாக க்ரௌடை பார்த்தோன்னே ஒரு வகையான எக்ஸைட்டபிலிட்டி வந்துடும், ஒரு கிளர்ச்சி வந்துடும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபியர் ஆஃப் க்ரௌடு வந்துடும். ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பயம் வந்துடும். லிஃப்டில் போகிறோம் பார்த்தீங்களா, எஸ்கலேட்டரில் போகிற பாருங்க, அதை பார்த்தா அவருக்கு கிளர்ச்சி வந்துடும். இதெல்லாம் யாருக்கு வரும்? இன்னர் ஏஜ் ஸ்ட்ராங்காக அடல்ஹுட்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வருமா? வராது. அப்போ இன்னர் ஏஜ் வந்து ஸ்கூல் ஏஜில், சைல்டுஹுட் ஸ்கூல் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக வரும். ஒரு சின்ன பையனை வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம், ரொம்ப கஷ்டப்படுவான். அது டிராஃபிக் உள்ள ரோடை கிராஸ் பண்ண சொல்லுங்கள் பயப்படுவான். ஒரு க்ரௌடில் விட்டுட்டீங்கன்னா அவன் பயப்படுவான். அதனால தான் அக்வனைட்டினுடைய இன்னர் ஏஜியம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதன் மூலமாக தான் அக்வனைட்டுக்கு ஏன் இந்த ஃபியர் ஆஃப் க்ரௌடு, கிராசிங் த ஸ்ட்ரீட் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ புறக்காரணிகளாலும் இந்த வகையான ஒரு பயம் எல்லாமே வரும். ஆனால் அது மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அகக்காரணியும் ஒன்று உண்டு. குறிப்பாக டெலூஷன், டிஃபார்ம்ட் பாடி பார்ட் இஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் போட்டிருக்காங்க. டெலூஷன், பாடி பார்ட் இஸ் டிஃபார்ம்டு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். டெலூஷன், பாடி பார்ட் இஸ் டிஃபார்ம்டு. பாடி பார்ட்ஸ் ஆர் டிஃபார்ம்டு இல்லை, பார்ட் இஸ் டிஃபார்ம்டு. அப்போ இவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவது என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல ரீஜனில், செஸ்டும் அப்டமனும். அதில் இருக்க ஆர்கன் பாதிக்கப்படுவதாக அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து
ஒரு வகையான அச்சங்கள் பதட்டங்கள் வந்துடும். இந்த டெலூஷன்ங்கிறது அவங்களுக்கு என்னவாக இருக்கு, உள்ளுக்கு இருந்து வருது. அப்ப புறக்காரணியாலையும் இவங்க ஃபியர் ஃப்ரைட் ஷாக் வரும், அதே மாதிரி அகக்காரணியான இந்த உள்ளுக்கு இருக்க உறுப்புகள் கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஃபியர் ஃப்ரைட் ஷாக் இது எல்லாமே வரும், ஆங்ஸியஸ் ரெசிடன்சஸ் எல்லாமே வரும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேஸ் சொல்றேன். இவர் வந்து பேசிக்கலாவே பயங்கர ஹரீட், பேசுவதும் கூட படபடப்பா தான் பேசுவார், பரபரப்பா பேசுவார், ஸ்பீடா பேசுவார். அவர் பேசுவது சில இதெல்லாம் புரியாது, இப்படிப்பட்டவர் தான் எனக்கு தெரிஞ்சவர். இவருக்கு வந்து அப்பண்டிசிட்டிஸ் இருந்தது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அப்பண்டிக்ஸ். இவருக்கு வந்து வலியால துடிக்கிறார். அவங்க மனைவி வந்து ஃபோன் பண்றாங்க ஒரு டாக்டருக்கு, அந்த டாக்டரோட கிளினிக்ல நான் உட்கார்ந்துருக்கேன், அவர் என்னையும் கூட்டுட்டு போறாரு. போகும்போதே அவர் ரெண்டு மூணு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு இந்த மருந்து தான் வரும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போய் ஆர்னிக்கா கொடுப்பதற்காக முயற்சி பண்றாரு. நான் அவரோட கண்டிஷனை பார்க்கறேன், அவர்கிட்ட முதல் கேட்கிற என்னங்க அப்படின்னா, அவர் வந்து அமைதியாகவே இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு. இப்படி பரலாறு அப்படி பரலாறு, உட்கார்றாரு நிற்கிறாரு, ரொம்ப சிரமப்படுறாரு, அவரால் முடியவே முடியல. இது ஒன்று மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன். அடுத்த ரெண்டாவது, சார் ஸ்கேன் எடுத்தோம், இந்த குடல் வால் வந்து கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். பார்த்தீங்களா, அப்டமனில் இருக்கிற ஒரு பொருள் தான் இந்த குடல் வால், அது கெட்டு போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாடி பார்ட் இஸ் டிஃபார்ம்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு. அப்போ என்ன மருந்து வரும், அக்கோனைட்டு தான் வரும். அக்கோனைட்டை போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வலி குறைஞ்சிருச்சு. அப்போ அக்கோனேட்டத்தை புறக்காரணிக்காகவும் கொடுக்கலாம், அகக்காரணிக்காகவும் கொடுக்கலாம். ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மருந்து கொடுக்க போயிடும், கல்லுலாம் போயிடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது என்னன்னா ஹோப்ஃபுல் அப்படின்ற ரூபிரிக் இருக்கு, ஹோப்ஃபுல் ஆல்டர்னேட்டிங் வித் டெஸ்பயர். டெஸ்பயர் எதுல இருக்கு, இந்த ரெண்டாவது கேஸ்ல பாடி பார்ட் இஸ் டிஃபார்ம்ட், இந்த ரூபிரிக்கையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். அப்ப ஹோப்ஃபுல்லா வரும்போது அதனாலதான் சொல்றாரு, சும்மா மருந்து கொடுங்க சார், ஆடு மேய்க்கிற மாதிரி நீங்க கல்ல மேய்ச்சி அனுப்பிச்சு விட்டுருவீங்க சார். எப்படி பாருங்க, டெலிவிஷன் சீப் டிரைவிங். இங்க பாத்தீங்கன்னா பேனிக் ஆயிட்டாரு, வலி அதிகமாயிருச்சு, ஏன்னா ஒரு பார்ட் குடல் வால் வந்து அழுகி போயிருச்சு, கெட்டு போயிருச்சு அப்படின்னு ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பதட்டம் வர ஆரம்பிச்சு. இந்த இடம் தான் டெஸ்பயர் கண்டிஷன். அப்ப ஹோப்ஃபுல் ஆல்டர்னேட்டிங் வித் டெஸ்பயர் அக்கோனேட்டத்துல இருக்கு. இப்ப அக்கோனைடத்தினுடைய சில விஷயங்களை பார்ப்போம். இதில் வந்து கிரேட் நர்வஸ் எக்ஸைட்டபிலிட்டி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் அக்கோனைட்டம். நர்வஸ் எக்ஸைட்டபிலிட்டி, நர்வஸ் அப்படின்னு சொன்னாவே என்னது, அமைதியின்மை, பதட்டம், கை கால் நடுக்கம் கொண்ட ஒரு மனநிலை, இதுதான் வந்து நர்வஸ். எக்ஸைட்டபிலிட்டி அலர்ச்சி, ஏதோ ஒரு வகையான அகப்புற காரணியினால் வர ஒரு கிளர்ச்சியினால நடக்கிற ஒரு நர்வஸ், இதுதான் அக்கோனைட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால இவங்களுக்கு வந்து காமானவங்களுக்கு இந்த மருந்து கொடுப்பது அதிகமாக பயன்படாது, பரபரப்பா இருக்கிறவங்களுக்கு இது தரலாம். இதனுடைய வலி என்பது சடனா வந்துட்டு வைலண்ட் எபிசோடு இருந்துட்டு அப்புறம் அப்படியே சடனா குறைஞ்சிடும். கிட்டத்தட்ட வலி வந்து தாங்க முடியாத வலியா இருக்கும். அதனாலதான் இது நக்ஸ்வாமிக்கா, சாமமில்லா, காஃபியா போல காட்சி அளிக்கும். நக்ஸ்வாமிக்கா என்னது, இன்டாலரன்ஸ் ஆஃப் பெயின். அந்த இடத்துல என்ன இருக்கும், யாராவது பேசினா கோவம் வந்துடும், யாராவது டிவி வச்சா சத்தம் போட்டா சென்சிட்டிவ் டு நாய்ஸ், லைட்டை போட்டா கோவம் வரும், லைட்டை பார்த்தாவே கோவம் வரும், யாராவது எழுத்து பேசினா சண்டை வரும், யாராவது கேள்வி கேட்டா சண்டை வரும், கோவப்பட்டுருவாங்க. இது நக்ஸ்வாமிக்கா, கடுகடுகடுன்னு வலிக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல சாமமில்லா என்ன பண்ணும், இந்த வலிக்கு பேசாம செத்து போயிடலாம்னு சொல்லுவாங்க. இங்க அக்கோனேட்டத்தில் என்னது, நம்ம செத்துருவோமோன்னு பயம் இருக்கும், அதை நேரத்தை குறிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஜோசியக்காரர் மாதிரி பிரிடிக்ஸ் தி டைம் ஆஃப் டெத். அங்க அன்சிவிலா நடந்துக்குவாங்க சாமமில்லா, இங்க அமைதியின்மையாகவும் பதட்டமாகவும் பயம் கலந்ததாக பேனிக்காகவும் திகில் அடைஞ்சதாகவும் கிடப்பாங்க. காஃபியா வந்து ஓவர் சென்சிட்டிவ் டு பெயின். அக்கோனேட்டத்தில் எப்படின்னா படுக்க முடியாது, படுத்தா பின்னாடி மட்டும் தான் படுக்க முடியாது, சைடுலாம் படுக்க முடியாது, அப்படி கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க, உட்காருவாங்க, நடப்பாங்க, நிற்பாங்க, மாறி மாறி பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் படுத்தா காஃபியால் குறையும். இப்படியாக நம்ம இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும், ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் ரெமடிஸ் டூரிங் பெயின்.
இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அக்கோனைட்டுக்கும் ஆர்சனிக்கத்துக்கும் ரெஸ்டாக்ஸுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஆர்சனிக்கம் வந்து எப்படி என்ன பண்ணும், அதுவும் ரெஸ்ட்லெஸ்னஸாக இருக்கும். ஏன்னா இன்செக்யூரிட்டி உள்ளது, மிஸ்ட்ரெஸ்ஃபுல், எல்லாத்தையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளது. அதனால என்ன ஆகும்னா, அது ஒரு இடத்துல உட்கார முடியாது, நிலை குறைய முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறி மாறி இருக்கும். ஆங்கிஸ் டிரைவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துக்கு, அப்படிதான். ஆனால் இந்த மாதிரி பயங்கர பதட்டம், பயம், களம், அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அதிகம் அக்கோனைட்டுக்கு, ஆர்சனிக்கத்துக்கு கம்மி. அதே மாதிரி ரெஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கால் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது டிசாஸ்டர், ஃபியர் ஆஃப் டிசாஸ்டர், ஏதாவது பேரிடர் நடந்துருமோ அப்படிங்கிற பயம். ஆனால் அக்கோனைட்டு மாதிரி ரொம்ப பேனிக்காக இருக்க மாட்டாங்க. இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், பேனிக், ஃபியர் வந்து இந்த ஆர்சனிக்கம் ரெஸ்டாக்ஸோட அக்கோனைட்டுக்கு கொஞ்சம் அதிகம். அடுத்து அக்கோனைட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயத்தை நான் பார்ப்போம். இவங்களுக்கு வந்து எந்த இடத்துல கிளர்ச்சி உண்டாக்குற மாதிரி இருக்கோ அங்கே போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஃபியர் டு கோர் வேர் தெர் இஸ் எனி எக்ஸைட்மெண்ட், சடன் இன்டென்ஸ் ஃபியர் ஃப்ரம் ஸ்மால் காசஸ். இதுதான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து இட் இஸ் நாட் த இன்செக்யூர் ஃபீலிங் ஆஃப் கல்கேரியா கார். கால்சியம் கார்பனேட்ல இருக்க இன்செக்யூரிட்டி மாதிரி இதில் காணப்படாது. டெரர் மாதிரி சமோனியம் போல காட்சி அளிக்காது. ஆங்ஸைட்டி அபவுட் ஹெல்த் மாதிரி ஆர்சனிக்கம் போலையும், நைட்ரிக் ஆசிட் போலையும், காலியாரசு போலையும் இருக்காது. இது எப்படி இருக்கும்னா, இட் இஸ் அன் இன்டென்ஸ் சடன் பேனிக் ஸ்டேட், சம்திங் சிவியர் அண்ட் த எண்ட் இஸ் டெத். உடல் நலத்தை பற்றியான பதட்டம், ஆர்சனிக்கம், நைட்ரிக் ஆசிட், காலி ஆர்சல் இருக்கிற மாதிரியும் இருக்காது. இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஆஃப் கல்கேரியா கார்ப் மாதிரி இருக்காது. டெரர் ஆஃப் ஸ்ட்ரமோனியம் போலையும் காட்சி அளிக்காது. அப்போ இது எப்படி இருக்கும்னா, திடீர்னு திகில் அடைந்த ஒரு மனநிலைக்கும், இது எண்டு என்னன்னா இறந்து போயிருமோன்னு ஒரு பயம் வந்து. ஏன்னா ஹிஸ்டோரிக் பேஷண்ட் தன்னுடைய ஆர்ட்ரி ஃபுல்லாக ரத்தம் மிகுதியாகி அவங்களுக்கு ஒரு வகையான பயம் கலந்த ஒரு நிலை வந்துடுது, நர்வஸ்னஸ் வந்துடுது. அதனால தான் இது வந்து ஆங்ஸியஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கு மிக முக்கியமான மருந்து. நம்ம மெட்ரியா மெடிக்கலே மிக முக்கியமான மருந்து. இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்னா, சடன் பேனிக் ஸ்டேட், சம்திங் சிவியர், த எண்ட் இஸ் டெத். அதனால தான் அக்கோனேட்ல ஒரு ரூபிரிக் இருக்கு, பிரிடிக்ட்ஸ் தி டைம் ஆஃப் டெத். அது என்னன்னு சொன்னால், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கிளாயர்வயன்ஸ் அண்ட் இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் டெத். நாம் இறந்து போயிடுவோங்கிற ஒரு ஞான திருஷ்டின்னு வச்சுங்க, முதலே முடிவு எடுத்துக்கிறது, இது நடந்துரும் அப்படிங்கிறத நினைக்கிறது, அதுவும் ஃபியர் ஆஃப் டெத்தினுடைய காம்பினேஷன் தான் பிரிடிக்ஸ் தி டைம் ஆஃப் டெத். ஆனால் இது வந்து கொஞ்ச நேரத்தில் தான் இருக்கும். அந்த எபிசோட் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அந்த சிவியார்டி குறைஞ்சிச்சுன்னா இது உண்டாச்சா இல்லையாங்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்க அப்படியே மாறிடுவாங்க. இதுதான் அக்கோனைட்டினுடைய மிக முக்கியமான சிம்டம். அக்கோனைட்டினுடைய தூக்க நிலை எப்படி இருக்கும்னு சொன்னால், தூக்கத்தில் நடக்கிறது, தூக்கத்தில் பேசுவது எல்லாமே இருக்கும். அப்புறம் தூக்கத்தில் வந்து பல்வேறு கனவுகள் வரும், கிளயர்வாயன்ட் ட்ரீம்ஸ்லாம் வரும். ஸ்லீப் வந்து ஆன்சியஸாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும், கான்ஸ்டன்ட் டாஸிங் அண்டு டேர்னிங், அப்புறம் சிறிய சத்தத்தை கூட திகில் ஊட்டுறது மாதிரி இருக்கும், ஸ்டார்ட்லிங் இருக்கும். இந்த அக்கோனைட்டினுடைய ரிலேட்டட் ரெமடி எதுன்னு கேட்டிங்கன்னா, டாமமில்லா, காஃபியா, இந்த போல மருந்துகள். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா சல்ஃபர். பிசிக்கல் சிம்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அக்கோனைட்டை நல்லா புரிஞ்சுக்க முடியும். தேர்ஸ்டி, பேர்னிங், நல்ல தனிதாகம் இருக்கும், பேர்னிங் இருக்கும். இந்த உள்ளங்கை வந்து சூடாக இருக்கும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு பதட்டத்துடன் பயம் கலந்ததாக தெரியும். டிஸ்கலரேஷன் ஆஃப் ரெட் சீக், இந்த கண்ணங்கள்லாம் ரெட்டாக காட்சி அளிக்கும். அப்புறம் அன்கவர்ட் பார்ட்ஸ், சட்டை துணிகள் போடாத இடங்கள் இருக்கு பாருங்களா உடம்புல, அந்த இடத்துல அதிகமான வேர்வை வரும். டிசையர், பிட்டர் ட்ரிங்க்ஸ், ஆசிட்ஸ், பீர். பின்னாடி படுத்தா நல்லா இருக்கும், ஸ்லீப்ஸ் ஆன் பேக் வித் ஹேண்ட் அண்டர் தி ஹெட், இப்படி படுக்கிறது. அதே மாதிரி உட்காந்துட்டே முன்னாடி இப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டு இப்படி தூங்குறது, சைடில் படுக்கவே முடியாது உங்களால். பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்கும், பதட்டம் வித் ஆங்ஸைட்டி. ஃபேஸ் வந்து ரெட் ஹாட்டாக இருக்கும், ரெட் சீக் இருக்கும், டிஸ்கலரேஷன் ரெட் ஹாட்டாகவும் இருக்கும். ரெஸ்பிரேஷன் அப்ரஸ்ட், இந்த ரெஸ்பிரேஷன் அப்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. லிம்ஸ் ஃபீல் வீக், அதனால தான் ஜாயின்ஸில் ரீஜனில் சொல்லியிருக்கோம் மிக முக்கியமான மருந்துன்னு. ஏன்னா
லிம்ஸ் வந்து ரொம்ப வீக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஜாயின்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைங்க. அப்புறம் இந்த மோர்னிங், க்ரோனிங், ஹவுலிங், லவுட், வின்னிங் ஆர் பிபி, புலம்புறது, ஊழையிடுறது, சத்தம் போடுறது, அழுகிறது, கூக்குரல் இடுறது, எல்லாமே இந்த அக்கோனைட்டில் காட்சி அளிக்கும். சின்ன சத்தத்து கூட ஸ்டார்டில் திகிலிட்டுருவாங்க. இதுதான் வந்து நாம் ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கறது. அப்புறம் மென்டலாக சில ரூபிரிக் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. பிசைட்ஸ் ஒன் செல்ஃப் பீயிங் அப்படின்னா ஒரு கிளர்ச்சி வருதுன்னு வச்சுங்க, அது அப்படியே அதாக மாறிடுறது. இதுதான் பிசைட்ஸ் ஒன் செல்ஃப்ங்கிறது. பிசைட்ஸ் ஒன் செல்ஃப் ஆங்ஸைட்டி ஃப்ரம், ஒரு பதட்டம் வந்துச்சுன்னா அந்த பதட்டமாகவே அப்படியே மாறிடுறது. அப்புறம் டெத் டையிங் ஃபீல்ஸ் அஸ் இஃப், நம்ம இறந்துருவோம்னு ஒரு பயம். எக்ஸைட்மெண்ட் அண்ட் நர்வஸ், லொக்காசிட்டி நல்ல கலகலகலன்னு பேசுறவங்க. மூட் சேஞ்சபிள், இந்த ஃபிட்ஃபுல் மூட் அப்படின்றது இருக்கும். அடுத்து ஸ்பீச் ஹேஸ்டி, பேச்சு வந்து ஒரு தெளிவற்று கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வலி வந்தால் எப்படி இருக்கும்னா, பிசைட்ஸ் ஹிம்செல் ஃப்ரான்டிக் அண்ட் மேட்னஸ் ஃப்ரம் பெயின், ஒரு பைத்தியம் அடைஞ்ச நிலைக்கு அந்த வலியானது அவங்களை தள்ளி விட்டுரும். அதே பைத்தியக்காரர் போலவே அவங்க காட்சி அளிப்பாங்க வலியில் துடிக்கும் போது. மேட்னஸ் ஃப்ரம் பெயின், அப்படியே வலி அப்படின்னு செய்கிற அந்த செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் அடைந்தவர் எப்படி இருப்பாங்களோ அது போல காட்சி அளிக்கும். ரைட், இதுதான் வந்து அக்கோனேட்டினுடைய மிக முக்கியமான குறிகள். அடுத்து வந்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், அது எங்கெங்கே வேலை செய்யும், எப்படி என்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஹார்ட் அண்ட் குயிக் ஃபுல். பல்ஸ் வந்து நிறைஞ்சி, அதாவது வந்து எப்படின்னா ஹார்டாக இருக்கும். பல்ஸை தொட்டாவே ஹார்டாக தெரியும். அப்புறம் குறைசா, மூக்குள்ள ஒழுகிறது. காஃப், நிமோனியா, ஒட்டைட்டிஸ் மீடியா, காது வலி, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட், ஆப்தால்மியா, கண்ணில் அலர்ச்சி ஏதாவது வந்துச்சுன்னா இதுக்கு மருந்து கொடுக்கலாம். இதெல்லாம் எதனால வருதுன்னு தான், எக்ஸ்போசர் டு கோல்ட் அண்ட் ட்ரை விண்ட். இது வந்து மிக முக்கியமான மொடாலிட்டி. அக்கோனைட்டினுடைய மொடாலிட்டியில் மிக முக்கியமானது இந்த எக்ஸ்போசர் டு கோல்ட் அண்ட் ட்ரை விண்ட். ட்ரை விண்ட்னா நார்த் ஈஸ்ட் விண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிராங்கைட்டிஸ், ப்ளூரசி அண்ட் நிமோனியா வித் ஹை ஃபீவர், அக்யூட் ஹை ஃபீவர் அண்ட் லேக் ஆஃப் பெர்ஸ்பிரேஷன். வேர்வையே இருக்காது, அதிகமான சூடு இருக்கும் காய்ச்சல் நேரத்தில். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிராங்கைட்டிஸ் ப்ளூரசி நிமோனியாவுக்கு மிக முக்கியமான மருந்து. ஃபேஷியல் நியூராலஜியா, ரெட்னஸ் ஆஃப் பெயின்ஃபுல் ஹாஃப், டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். அப்புறம் மிக முக்கியமான மருந்து ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின், காஸ்ட் பை ஷாக், எஸ்பெஷலி நியூபார்ன் சில்ட்ரன் இமிடியட்லி ஆஃப்டர் பர்த் மெயின் ரெமடி. ஒரு குழந்தை பிறந்தோடனே இந்த யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து அக்கோன ஐட்டம். ஏன்னு சொன்னால் அது ஒரு பர்த் இட் செல்ஃப் இஸ் ஏ ட்ராமா. பர்த் இட் செல்ஃப் இஸ் ஏ ட்ராமா. அவர் பேர் விபத்து, அதான் அந்த ஷாக் வந்துடுது. நல்ல சௌரியமாக இருந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி ஆனால் ஒரு சூழ்நிலையில் நம்ம பிறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே சௌரியமாக இருந்தேன், எல்லாம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வெளியே வந்தோன்னே இந்த உலகம் வந்து ஹெல் லைக் சுச்சுவேஷனாக தெரியுது. அதனால் ஷாக் ஆகி அதனால தான் பர்த்தை வந்து ஒரு ட்ராமாவாக சொல்லுவாங்க. ட்ராமானா விபத்து. அதனால தான் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் வந்துடும். இந்த ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின்ல இன்னொன்னா, எப்பப்பெல்லாம் கோல்டு பிடிக்குதோ அப்போ எல்லாமே இந்த ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் வரும் குழந்தைகளுக்கு. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ டயரியான்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஃபியர், ஷாக், ஏதாவது ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா, டயரியா வந்துச்சுன்னா இந்த மருந்தை யோசிக்கலாம். அது மாதிரி ரெஸ்பிரேஷன், ஷார்ட் பிரீத் இருக்கும் அப்படின்றது. இந்த ஷார்ட் பிரீத்துக்கும் இந்த மருந்து ரொம்ப முக்கியப்படும். நான் காலேஜில் படிச்சிருக்கும் போது எங்களோட ஜூனியர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தம், எல்லாமே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்கிற வேற வேற கிளாஸ் இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க, பயங்கரமாக இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறதுக்காக வேனை ஏற்பாடு பண்ணி காலேஜ் வேனை எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய ஹோமியோபதியில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு லெக்சரர் வந்து என்கிட்ட கேட்டார், அக்கோனைட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அக்கோனைட் தான் இமிடியேட்டாக கொடுத்தது. கொடுத்த அடுத்த நிமிஷமே இவங்க வேனில் ஏறுறாங்க அப்படின்னு நின்றுச்சு.
அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், பயந்துருச்சு நைட்டு வந்து ஏதோ ஒரு சூழல் காரணமாக ஹாஸ்டலில் பயந்துருச்சு, அதனால தான் ஃபியர். ஃபீமேல் ஜெனட்டாலியாவில் எடுத்துட்டிங்கன்னா அபார்ஷன், எதனால ஃப்ரம் ஃப்ரைட். அப்புறம் மென்சஸ் சப்ரஸ்ட் ஃப்ரம் ஃப்ரைட், இது மிக முக்கியமானது. ஆண்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த விதைப்பை வந்து வீங்கிடும், சுவாலன் ஹார்டாக இருக்கும், இதுக்கு வந்து இந்த மருந்துவை நம்ம கொடுக்கலாம். அப்புறம் ஆஸ்மா இருக்குன்னு வச்சுங்க, எதனால எமோஷனால ஆஸ்மா வருதுன்னு வச்சுங்க, இந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம். அது போல இப்போ பால்பிட்டேஷன் ஃப்ரம் ஃப்ரைட் இருந்துச்சுனாலும் நம்ம கொனைட்டம் கொடுக்கலாம். இந்த ஐ சிம்டம் வந்து ஐ ரீஜனில் இந்த இன்ஃப்ளமேஷன் அக்யூட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் ஆஃப்டர் இன்ஜுரியில் ஏதாவது அக்யூட் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அக்கோனைட் நல்லா வேலை செய்யும். அதே போல் ட்ரை விண்ட் அண்ட் கோல்டுனால இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் அக்கோனைட் மருந்து நல்லா வேலை செய்யும். ரெட்னஸ், இப்போ மண் ஏதாவது கண்ணில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டு ரெட்னஸ் டியூ டு ட்ரை விண்ட் ஆர் கோல்டு பிடிச்சா இந்த மாதிரி அக்கோனைட் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் ஒரு முக்கியமான ஒரு சிம்டம் ஃபீமேலில் இருக்குது எப்படின்னு சொன்னால், இது ஒரு யூனிக் சிம்டம். இது வந்து அநேகமாக பல்வேறு மெட்ரிய மெடிக்கல் எழுதப்படலை, ஆனால் ஃபாட்டக் இதை பற்றி எழுதியிருக்காரு, மில்க் ஃபீவர் வித் டெலீரியம். அப்படின்னா என்னன்னா, இன்க்ரீஸ் ஆஃப் மில்க் இன் பிரஸ்ட் உண்டாயிரும், அதாவது பால் அதிகமாக பெண்களுடைய மார்பகத்தில் அதிகமாக உண்டாக ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகுதுன்னா மில்க் ஃபீவர் வித் டெலீரியம் உண்டாக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் இந்த மாதிரி கேஸில் நாம் வந்து அக்கோனைட்டை பயன்படுத்திக்கலாம். அதே போல் லாரிங்ஸில் எடுத்துட்டிங்கன்னா, லாரிங்ஸ் வாய்ஸ் லாஸ்ட் டியூ டு ஃப்ரைட் அப்படின்னு சொன்னால் நம்ம அக்கோனைட்டை பயன்படுத்திக்கலாம். அதோட என்னென்னா, இந்த ரெனன்குலேசே ஃபேமிலிக்கே உள்ள வைட்டல் சென்சேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, அதை நம்ம அக்கோனைட்டில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம லொக்கேஷன் தெரியும் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, அதே போல் சென்சேஷன் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. பேர்னிங் சென்சேஷன் அக்கோனைட்டில் இருக்குது, இதை தாண்டி என்னன்னு சொன்னால் என்ன மாதிரியான சென்சேஷன் காணப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது. அதில் ஷார்ப் ஸ்டிச்சிங், ஸ்டாபிங், ஸ்டிங்கிங் அண்ட் ஸ்டிக்கிங் பெயின் அண்ட் பர்ஸ்டிங் பெயின் இருக்கும். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஷார்ப் ஸ்டிச்சிங், ஸ்டாபிங், ஸ்டிங்கிங் அண்ட் ஸ்டிக்கிங் பெயின் பர்ஸ்டிங் இருக்கும். அப்புறம் இன்சல்ட்டுக்கு ரெனன்குலசே ஃபேமிலிக்கே உள்ள இந்த ஸ்டாபிசாக்கரியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலியில் இந்த அக்கோனைட் இன்சல்ட்டுக்கு யாராவது இன்சல்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துக்கலாம். அப்புறம் எனி வெக்ஸேஷன், அது ரொம்ப முக்கியமானது. இன்சல்ட் அண்ட் எனி வெக்ஸேஷன், ஹராஸ்ட், அதுக்கும் இதை பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட இதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னன்னு சொன்னால், இந்த மொடாலிட்டி தான். வயலண்ட் எமோஷன் வந்தாவே ஃப்ரைட், ஷாக், வெக்ஸேஷன், இந்த மருந்தை நாம் வச்சுக்கலாம். சில்டு பை கோல்ட் ஆர் ட்ரை விண்ட், இந்த மருந்து நாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்வெட்டிங் இருந்தாலும் இந்த நாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து அக்ரவேட்டிங் ஃபேக்டர் மொடாலிட்டியில். நாய்ஸ், மியூசிக், லைட், அதுக்கடுத்து லைங் ஆன் அஃபெக்டட் சைட், எங்கே பாதிக்கப்பட்டோமோ அந்த பக்கம் படுக்கும்போது அதிகமாகும். டுபாக்கோ ஸ்மோக்கிங், டுபாக்கோ ஸ்மோக் ரைசிங் இன் பெட் அக்ரவேட்ஸ் தி கண்டிஷன். அமுலரேஷன் வந்து ஓப்பன் ஏர், ரீபோஸ், வார்ம் பெர்ஸ்பிரேஷன், சூடாக பெர்ஸ்பிரேஷன் சூடாக இருந்துச்சுன்னா, பதட்டம் வந்துச்சுன்னா நேரம் ஜில்லுன்னு பெர்ஸ்பயர் ஆகும் ஏற்கும். இது வந்து வார்ம் பெர்ஸ்பிரேஷன் அண்ட் ரீபோஸ், அமைதியாக இருப்பது, அப்புறம் ஓப்பன் ஏர் வந்து அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணும். இதுதான் இதனுடைய மொடாலிட்டி. இப்போ அக்கோனைட்டை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இவ்வளோ விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக மருந்து எடுக்க முடியும். அப்போ நம்ம வந்து வெறும் அக்கோனைட்டோட ரெண்டு ரூபிரிக்கை படிச்சுக்கிட்டு, மைண்ட் செக்ஷனை மட்டும் படிச்சுட்டு, ஃபிசிக்கல் சிம்டத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் படித்து நாம் மருந்து கொடுத்தாதான் வேலை செய்யும். ரெண்டே ரெண்டு கேஸ். இது வந்து கல், ஸ்டோன், ரீனல் ஸ்டோன். நான் ஒரு டாக்டர் வீட்டில் உட்காந்துருக்கேன், அந்த பேஷண்ட் அங்கே அவர் அந்த டாக்டரை பார்க்க வராங்க, அவர் துடிக்கிறார், வழியில் தாங்க முடியாமல் துடுக்கிறாரு. அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்கிட்ட நீங்கள் பாருங்கள் சரவணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் உள்ளுக்கு போயிட்டார்.
அவன் துடிக்கிறத பார்த்தா எனக்கு பயம் வந்துருச்சு. கீழே உட்காரான், மேல உட்காரான், படுக்கிறான், புரளறான், சத்தம் போடுறான், கூக்குறான், என்ன செய்யறதுன்னே தெரியல, அழுகிறான், கதறான், என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு வந்தது இந்த அக்கோன் ஐட்டம் தான். அக்கோன் ஐட்டம் போட்டோன்னே அவனை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல வலி நின்றுச்சு, அப்படியே நார்மல் ஆயிட்டான். அடுத்த நாள் கல் வெளியே வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு கேஸ்ல வலி இல்லாம சும்மா மருந்து கொடுங்க சார் போயிருன்னு சொன்னதுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த துள்ளிக்கிட்டு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸா இருந்து வலி தாங்க முடியாம இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த மருந்து பயன்படுத்தும். கேஸ் இது வந்து பிரெக்னன்சி டைம், ஒரு கிட்டத்தட்ட 8வது மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு திடீர்னு அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க, ஆனா ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க, ஒரு 3 நாள் வச்சிருக்காங்க. 3 நாள் ஆச்சு அவங்க வந்து அன்கான்சியஸாக இருக்காங்க. அது வந்து செமி கான்சியஸ்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்கிறாங்க, ஆனால் வித் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. அதனால படுத்த படுக்கையில் அந்த பெட்டில் ஐசியூ யூனிட்டில் கையும் காலையும் கட்டி வச்சுருக்காங்க, நல்லா போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஒரு கையும் இந்த கையும் இந்த காலையும் இந்த காலையும் ஒரு ஆளுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரம் ஷிஃப்ட் முறையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை வந்து என்னுடைய காலேஜ் லெக்சரர் தான் என்னை பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி என்னுடைய அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து பார்க்க முடியுமான்னாரு. நான் போய் பார்க்குறேன், அவங்களுடைய அண்ணன்ட்ட கேட்குறேன் என்னங்க நடந்தது அப்படின்னா, போன டெலிவரியிலையும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அதே போல் சொல்ல ஆரம்பித்தாங்க. 2வது ப்ரெக்னென்சி அப்பையோ இந்த டெலிவரி டைமில் எனக்கு நானும் இறந்துருவேன் இந்த டெலிவரி அப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போன தடவை சொல்லி ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற அந்த இதுலேயே நான் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த லெவலுக்கு போயிருமோ, இந்த அன்கான்சியஸ் லெவலுக்கு போயிருமோங்கிறத எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மட்டும் போதும். ஃபியர் ஆஃப் டெத் டூரிங் பார்ச்சுரேஷன், டூரிங் லேபர்னு அர்த்தம். இதை வச்சு நான் மறந்து போகிறோம். ப்ரிடிக்ஸ் தி டைம் ஆஃப் டெத், அப்புறம் அன்கான்சியஸ்னஸ் அதாவது செமி கான்சியஸ்னஸ் வித் ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் வச்சு அக்கோன் ஐட்டம் 0/1 கொடுத்தேன். கொடுத்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வந்து ஞாபகம் வந்துடுது. அவங்க நேராக கூப்பிட்டு போய் சர்ஜரி பண்ணி அந்த குழந்தையை எடுத்துடுறாங்க, அதை இன்க்யூபேட்டரில் வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வந்துடுது, நான் எங்கே இருக்கேன், நான் என்ன திருப்பி 0/1 கொடுக்க சொன்னேன். கொடுக்க சொன்னோன்னா அவங்களுக்கு நார்மலாக அந்த ஸ்டேட் வந்து நார்மல் ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு அதே போல் அக்கோன் ஐட்டம் இந்த அம்மாவுக்குள்ளேயே போனதுனால அந்த குழந்தைக்கும் அக்கோன் ஐட்டம்னுடைய சிம்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இந்த சூழலில் அந்த லெக்சரர் வந்து சொல்கிறாரு, அம்மா தப்பிச்சுக்கிட்டாங்க சார், அவங்க நார்மல் ஆகிட்டாங்க, அந்த குழந்தைக்கு வந்து செப்டிசீமியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செப்டிசீமியாவை எப்படி போக்குறதுன்னு யோசிக்கும் போது நம்ம உடனே பைரோஜன் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த அம்மாவை மனநிலை வந்து அக்கோனைட் மனநிலையில் இருக்குது, அந்த குழந்தையினுடைய மனநிலையும் அக்கோனைட் மனநிலையில் தான் இருந்திருக்கும். அதனால் பால் கொடுக்க சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதனோட செப்டிசீமியா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாயும் குழந்தையும் அக்கோனேட்னால தப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.